நெஞ்சுக்குள்ள குடியிருக்கும். ஹை ஃப்ரெண்ட்ஸ், தளபதி 27 அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு தளபதி ஃபேன்ஸ் மட்டும் இல்லாமல் மொத்த இண்டஸ்ட்ரியுமே வெயிட்டிங். பட் ஆனால் எப்போ அனௌன்ஸ்மெண்ட் வரும்னே தெரியாமல் இருந்துச்சு. இப்போ லைட்டாக அதை பற்றின ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. அதாவது அக்டோபர் 24 தீபாவளி ஸ்பெஷலாக தளபதி 27 அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு பிளான் பண்ணுறாங்களாம். பட் வாரிஸ் ஃபஸ்ட்டு சிங்கிளையுமே தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணுற பிளானில் தான் இருக்காங்க. ஸோ ரெண்டில் எதை கன்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு தெரியல. ரெண்டில் எது வந்தாலும் ஓகே தான். பட் பர்சனலாக எனக்கெல்லாம் தளபதி 27 அனௌன்ஸ்மெண்ட் வந்தால் வேறு லெவலில் இருக்கும். ஏன்னா லிட்ரலாக தளபதி 27 அனௌன்ஸ்மெண்ட்டே நமக்கு தீபாவளி மாதிரி தான். சோ தீபாவளி என்னைக்கு அது வந்துச்சுன்னா அது இன்னும் டபுள் ஆயிடும். அண்ட் கரெக்டா வாரிசு ஷூட்டிங்கும் அக்டோபர் 15 கிட்ட முடிஞ்சிடும். அண்ட் டிசம்பர்ல தளபதி 27 ஷூட்ன்றப்போ கரெக்டா 1 மந்த்க்கு முன்னாடி அனௌன்ஸ் பண்றது கரெக்டா இருக்கும். சோ அதனால இந்த நியூஸ் கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் நேத்து தான் வீடியோல பாத்துருந்தோம், கௌதம் மேனன் அவர்களும் தளபதி 27 நடிக்கிறதுக்கு லோகேஷ் அவரை அப்ரோச் பண்ணிருக்கதா சொல்லியிருந்தாரு. அண்ட் தளபதி 27 காஸ்டிங் லிஸ்டே மிக பெருசா இருக்க போகுது. சோ தீபாவளிக்கு அனௌன்ஸ் பண்ணிட்டு நவம்பர் ஃபுல்லா ஒவ்வொரு ஆக்டரோட ஆன் போர்டு அனௌன்ஸ்மெண்ட் விடலாம். அண்ட் இன்னைக்கு ஓணம் ஸ்பெஷலா ரத்னகுமார் அவர்கள் அவரோட இன்ஸ்டாகிராம்ல லோகேஷும் அவரும் ஓணம் காஸ்டியூம்ல இருக்கிற மாதிரி போட்டோ ஷேர் பண்ணிருக்காரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தளபதி 27 அனௌன்ஸ்மெண்ட் தீபாவளி அன்னைக்கு விடுறது கரெக்டான முடிவு நீங்க நினைக்கிறீங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. என்ன பொறுத்த வரைக்கும் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு அதை விட ஒரு பெஸ்ட் டேட் இல்ல. ஓகே, இந்த மாதிரி தளபதி 27 பத்தின ஹாட் ஆன் அப்டேட்ஸ்க்கு நம்ம ஜி4 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.